வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இப்போ ஹோம்மேட் பவுடர் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெட்டி வேறு, ஆவாரம் பூ இதழ், ரோஸோட இதழ். இதை நல்லா அரைச்சிட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதான் அந்த பொடி, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஸோ அதோட பொடி இது. இது வந்து சிவப்பு சந்தனம்னு சொல்லுவாங்க, ரெட் சாண்டல். ஸோ அது, அதுக்கப்புறம் அரிசி மாவு, ஜவ்வாது, ஒரிஜினல் சாண்டல் இது. ஸோ இது நம்ம ஓரளவுக்கு போட்டால் போதும். உங்களுக்கு வந்து இது வந்து விலை ரொம்ப ஜாஸ்தி, அதனால் நீங்கள் அளவோடு போட்டுக்கோங்க. இதை இப்போது மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் ஒரு ஜெலடியும் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரோஸ் சாண்டல். இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும். ஸோ இது மொத்தமே நம்ம போட போகிறோம். இது அரிசி மாவு, மூணுமே சம அளவு தான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு, ரெட் சாண்டல், இந்த ரோஸ், இதெல்லாம் இது வெட்டி வேறு அரைச்சது இல்லைங்களா, வெட்டி வேறு, ஆவாரம் பூ, ரோஸ் பவுடர் அரைச்சது. ஸோ சந்தனம் மட்டும் நம்ம லிமிட்டாக போட்டுக்கலாம். இதில் பாதி போட்டிருக்கேன் சந்தனம், ஜவ்வாது அதுவும் ஓரளவுக்கு போட்டுக்கோங்க, ஏன்னா ஜவ்வாது வாசனை எல்லாருக்கும் பிடிக்காது. ஸோ அளவோடு போட்டுட்டு இதை நல்லா நீங்கள் ஜெலிச்சிங்கன்னா, ஸோ நைஸாக இருக்கணும், மூணுமே மிக்ஸ் ஆகிடும், அதே சமயமும் உங்களுக்கு நைஸாகவும் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸில் வந்து திட்டி திட்டாக தெரியாது. ஸோ இது ஜெலிக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது எல்லாம் கலந்து. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா பிங்க் கலரில் வரும், பாருங்கள், ரோஸ் பவுடர் போட்ட மாதிரி இருக்கும், பாருங்கள் கலரே மாறிடுச்சு, பிங்க் கலராக மாறிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுடர் பாக்ஸ், எம்டி பாக்ஸு, இந்த மாதிரி இருக்கிற பவுடர் பாக்ஸில் இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போது இந்த டப்பாவில் கொட்டிட்டோம், உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போ பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போட்டுட்டு, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இங்கே மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். நன்றி, வணக்கம்.